And his name is John C. What an idea. Accent. ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷூட் பண்ண முடிச்சு வேறு எங்கே வெளியும் போக முடியலன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து பிலிப்பீன்ஸ் போகிறான். ஆக்சுவலாக பின்னாடி பிலிப்பீன் சீட்டில் உட்காந்துருக்கான். அவன் வந்து சரி சும்மா பக்கத்தில் கிணத்துக்கு போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் சரி இதுக்கு இதையும் விடணும்னு சொல்லிட்டு இதே வீடியோவும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓ சரி வாங்க போகலாம். இந்த வீடியோ எப்படி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ட்ரிப்பு போகிறோம் எப்படி. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா இதை எடுத்துகிட்டு கொல்லிமலை போகலான்னு தான் நினச்சேன், பட் ஆனால் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ சரி வாங்க போவோம். இந்த பஸ் வேறு லெவலுக்கு ஒக்காமக்க லெவலில் இருக்குது. அச்சோ என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். சிக்கிக்குள்ளே இந்த ஹெல்மெட் ஆக்ஷன் கேமராலாம் வச்சுட்டு ஓட்டுறதே ஒரு வேறு லெவல் தனி சுகமாக தான் இருக்குது. வச்சு ஆக்ஷன் கேமரா போட்டு போனால் யாருமே ஒரு பையன் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். ஒரு சூப்பர் பைக்கு இருந்துச்சுன்னா பைக்கு போட்டு திரும்பி பார்க்க வைக்கிது, அப்போ தான் நம்மளை பார்க்குறானுங்க. என்ன பண்ணுறது, இந்த ஆக்ஷன் கேமரா வாங்கிறதுக்கு ஒரு மரியாதை வேணா. யா இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. எதுக்கு இப்போ கொண்டு வந்து இந்த புரோட்டா கடையில் நின்றுட்டுருக்கானே தெரிலங்க காய்ஸ். இப்போ வேர்க்குது வயசில் கொஞ்சம் திறந்து விட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம் அடியோ. ஏன் புரோட்டா எது வாங்க போகிறானான்னு தெரில காய்ஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வண்டி தர முடியாதுன்னு சொல்லி அடித்து துரத்தி தாங்க வெளியே போட யோகிக்கிறாஸ்கேன். ஸோ அதனால் போய் அவனை வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரீட்டாக அந்த வழியில் போயிடலான்ட்ருக்கோம். சரி இந்த வழியும் நினைக்கிறேன். ஓ சரி நம்ம ஸ்ட்ரீட்டாக போக வேண்டிதான். ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டா அப்படியே நான் உங்களை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணி உள்ளே ஏற்றியாச்சு. ஸோ வியூ வந்து இப்போதைக்கு தெரியாது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் முன்னாடி தள்ளி உட்காந்துருக்கிறேன். இவனுங்களை வச்சுக்கிட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீலாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரிப்பு சோட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க. புறாமடா புறாமா ஸ்ட்ரைட்டா எப்படா ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டு இதுக்குள்ளயா குண்டுகுழியில உடற காட்டுமா கோழிதா. வாங்க ஆஃப் ரோடு தான் சூப்பரா இருக்கும் நமக்கு. ஆஃப் ரோடு அது உன் வண்டியில வரணும்டாடே. ஏய் நார்மல் ரோட்டே ஒழுங்கா போவாது, நீங்க வேணாம் பைத்தியம் மட்டும் பேசிட்டு வரோம் தனியா. அப்படிதான்டா இருக்குது, வீடியோ எடுக்கும் போதெல்லாம் பைத்தியம் மட்டும் தான்டா இருக்கும். நான் பாட்டுக்கு பேசி நான் பாட்டுக்கு சிரிச்சுக்குவேன். ஏய் இதுலயே பேசிக்கலாம். சத்யா இமேல் பேசுவதற்கு என்னிடம் பாயிண்ட் இல்லாத காரணத்தினால எங்களுடைய போராட்ட குழு தலைவர் திரு சத்யா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சிங்கப்பூர் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் போயிட்டு முடியாது. சைனா பீஸ்ரா யூஸ் பண்ணுங்க நீங்களா. நீங்களா சைனா ட்ரெஸ் போடுவீங்க, சைனா மேக்கு. நான்லாம் சிங்கப்பூர் மேக்கு போடுவேன். சைனா வேணா சைனா போடுவேன், சிங்கப்பூர் வேணா சிங்கப்பூர் போடுவேன். இல்லை மச்சான், அங்கேயும் சிங்கப்பூர் மேக்கும் வரும். சிங்கப்பூர் டெக்ஸ்டைல்லேருந்து வரும், சைனாவோட டெக்ஸ்டைல்லேருந்து வரும். சைனா மேக்கு இன்னும் நல்லா இருக்காது. என்னென்ன பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா குண்டு குழியுமா இந்த ரோட்டெலாம் விட்டு இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு மோகனூர் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா வெட்னரி காலேஜ் இருக்கும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டருங்கப்பா. இந்த இடத்துல இருந்து அந்த மலையோட வியூ பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு சார். இந்த இடத்துல இருந்து அந்த வியூ பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு கைஸ். ஆக்சுவலாக மேலேருந்து நான் காட்டியிருக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு மலை தெரியுது பாருங்க, அந்த மலை தான். பின்னாடி பாலத்தில் வரும்போது பார்க்கறதுக்கு செம்ம வியூவாக இருந்துச்சு. பட்டு பைத்தியம்
ஏய் இது ரொம்ப வெளிய நீட்டிக்கிட்டு இருக்குடா. ஏய் காய்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வண்டி எதுல போயிட்டு இருக்குன்னா, நம்ம ஓட்டவே இல்ல, வண்டி பாட்டுல தானா போயிட்டு இருக்குது. விட்டாய்யா, வண்டி ஆட்டோமேட்டிக்ல போட்டா அது பாட்டுக்கு போய் எங்கேயாவது சொருவிடும். மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கர் அதுலேயும் சொருவிடுச்சு வண்டி. சரி பரவாயில்ல, போட்டும் போட்டும் அப்படியே விட்டாச்சு. நல்லா தான் ஓட்டு போகுது வண்டி. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, டெஸ்ட்லாம் ஓடதுதான் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிற ஒரு பைத்தியக்காரன் சொல்ல சொன்னான். பார்த்தீங்களா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் இதுதான் நிலமை. அதுவும் ஒரே ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு போனோம்னா இதுதான் கதி பாருங்க. எப்படிலாம் போக வேண்டியதாக இருக்குது கருமோ. ஐயோ, எங்கள் அம்மா அப்போவே சொன்னிச்சு, இவங்கெல்லாம் சேராதடா சேராதடான்னு. கேட்டனா அனுபவிக்கிறேன். வாங்க போவோம். என்னடா இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. போலாம் ரைட். ஏய் வண்டி இருந்தா ரைட்ல. யாருங்க இந்த கோமாளி ஓட்டுறவன், இப்படி ஓட்டுறான் பாருங்க. இந்த மாதிரி கோமாளி பசங்களை வச்சுக்கிட்டு இவங்களாம் இந்த மாதிரிலாம் போகாதீங்க, சத்தியமாக ஏக்கியா தள்ளி விட்டுருவாங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஐயா ஐயா, ஏ கைஸ் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் நம்ம ஃப்ரெண்டு வீடு. ஐயோ இடிக்க போகிறான், இடிக்க போகிறான், இடிக்க போகிறான், இடிச்சுட்டான். சரி வாங்க போவோம். போகும்போதே ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குது. ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நடந்த வாக்கிலேயே வாய்ஸ் கேட்குதான் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்த வாக்கிலேயே, ஒரு நிமிஷம் ஹெல்மெட் வைசர்லாம் கழட்டிக்கிறேன். ஆ படியோ. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நடந்த வாக்கிலேயே ஐயோ ஓ இந்த கிணத்துக்கேவா மறுபடியும். ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கிணறு இருக்கும், இங்கே ஒரு கிணறு இருக்கு. நம்ம இந்த கிணத்துல தான் போன தடவை வந்து குளித்தோம். ஸோ இந்த கிணத்துலேயே நான் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இங்கேயே வந்தாச்சு. நான் இங்கேயே பார்த்துக்கலாம். இதுதான் கிணறு, அதுக்குள்ளே ஒருத்தர் குதிச்சிட்டான். ஐயோ காலாம் நடுங்குது. டேய் தெரியாமல் இருந்துட்டியா? தெரியாம தானே தடி கொண்டுட்டான். தடிக்கு தானே என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம், பப்பாலு. இப்ப பேசிச்சு ஒரு டிஸ்கவரி சேனல். கமான் 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 ஒரு வழியா எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. யாருங்க இவன் நம்ம கூடையே வந்துக்கிட்டு இருக்கான், யாருன்னே தெரிலங்க இவன். இங்கே பாருங்க, நம்ம வண்டி மாதிரி இன்னொரு வண்டி ஒயிட் கலரில் வச்சுருக்கான், கூடையே வராங்க. வாங்க நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டில் போயிடுவோம். கூடையே வந்துக்கிட்டு இருக்கோம். ப்ரோ என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? என்ன ப்ரோ வேணும்? எது கூடையே வரீங்க? வாங்க ஏதோ குடிச்சிருப்போம் போலங்க. நம்ம கூட பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வராங்க, நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். வாங்க காலைல பார்த்த கோமாளி அவர் தான் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். போன வீடியோவில் ஒரு கோமாளியை காட்டியிருக்கேன், அந்த கோமாளி இவர் தான் பார்த்துக்கோங்க. அவர் பேர் சாம் ப்ரோ, இவர் பேர் ஐசக் ப்ரோ, ஏஜென்ட் ஐசக். அப்புறம் இன்னொரு மூணு பேர் காணாமல் போயிட்டானுங்க, அவனுக்கு மூணு பேரும் கப்பல்ஸ் கொடுத்து நான் இங்கே வரா பாருங்க. இவன் தான் இவர் தான் அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே.
அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அதான் போய் கேட்டு வந்துடுறோம். ஏஜென்ட் சொல்லு சொல்லிய பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே, இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க ஆக்சன் விடு 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 விடு. ஒரே நிமிஷம், ஒரு டிடிஎஃப் அடிக்கிறாங்க. ஒரு டிடிஎஃப் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரு. நெத்தி போட்டுல அடிக்கிறான் டமாலுன்னு பாத்துட்டு தெரியும் ப்ரோ. சொல்லுவானுங்க யாருங்க இந்த கோமளி, எங்க ஊர்க்கா சொல்லு, யாருங்க இந்த கோமளி, மர்க்கா சொல்லு, யாருங்க இந்த கோமளி. சரி இந்த கடிங்க சார், ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை 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 பை.